Oh,
ஆனவளம் சோயந்து காணப்படக்கூடிய பெண்மணியால் இணைக்கக்கூடிய இந்த அருமையான வேலையில குறிஞ்சி மலர் வழிந்த ரசத்தை துடிக்கும் உதடி எரிக்க ஓடியது என்ன பூவிகள் மூடியது என்ன குறிஞ்சி மலரி வழிந்த ரசத்தை ஊடல் துடிக்கும் உதடி Thank you.
பாடிட்டே இருந்தால் காலகாலம் காவியத்துக்கு கேடு. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன விளையாட்டு விளையாடுவோம்? கிட்டி புள்ள கிட்டி விளையாட்டு கபடி விளையாடுவோம், உப்பு மூட்டை தூக்கி விளையாடுவோம், குட்டி கர்ணாடிச்சு விளையாடுவோம். ஆடு மாடு மேய்க்க போகும்போது வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொண்டு போய் காட்டுல கூட்டாடு. நொங்குச்சி சென்னா ஒரு பனைமரத்துல ஏறி நாலு பனைமரத்துக்கு தாவி நொங்குடி குடிச்சிருக்கிறான். எங்க மாட்டு வண்டி பந்தயம் நடக்குது, எங்க நான் மஞ்சள் ரோடு நடக்குது, எங்க நாடகம் நடக்குதுன்னு ராத்திரியில டயரை குடிச்சுக்கிட்டு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லாம் நடந்து நாடா பார்க்க போயிருக்கிறாங்க. அப்போ ஏன் அந்த டயரும் கிடைக்காதுன்னு இந்த கிணறுகளில் தண்ணி அடைக்க போட்டிருப்பாங்க நம்ம பகுதியில். அதில் போய் கொஞ்சம் நெருப்போம்டான்னு போவோம், அங்கே ரெண்டு பேரும் தண்ணி அரிசி இருந்தாங்கன்னா அதுவும் கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணோம்னா யார் யார் வீட்டில் மாட்டு வண்டி கிடக்கும் பார்க்குறோம், அந்த மாட்டு வண்டியில் மூக்கணையெல்லாம் அதை பிடிச்சி இழுத்து ஆணியெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. நம்ம நாடா பார்க்க போகிற ஆர்வத்தில் அதை பிடுங்கி விட்டு அதில் கொஞ்சம் நறுக்கி அதை கொளுத்திக்கிட்டு நாடகத்துக்கு போவோம். நாடகம் நல்லா இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நாடகம் நல்லா இல்லைனாக்க நாடகம் நல்லா இல்லை வாங்கடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வர்றவங்கள வரும்போது சும்மா வர மாட்டாங்கண்ணே. யார் விட்டு வேலையிலையா இருக்கு, யார் விட்டு வைக்க பொருளையா தீ வச்சு விட்டு வந்துடுவாங்க. ஆமாம், காலையில் பார்த்தீங்கன்னா ஊரே பத்தி எரியும் எவ்வளோ வச்சாலும் தெரியலையாடான் அந்த அறியாத வயசில். அப்படின்னா நம்ம விளையாண்டு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியா இருக்கு, இங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் 20-20 கிரிக்கெட்டு உலகமே எனக்கு கிரிக்கெட் மயமா மாறி போச்சு. இப்படி எத்தனை மாற்றங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு பிறந்த மண்ணுங்கிறது வந்து தாய்ப்பாளுக்கு இணையானது. நம்ம இந்த ஊர்ல பிறந்திருப்போம், எந்த ஊர்ல வேணாலும் போய் வாழலாம், எந்த நாட்டில் வேணாலும் போய் வாழலாம், எங்க வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு பிறந்த மண்ணுங்கிறது வந்து தாய்ப்பாளுக்கு இணையானது. அது மறக்கவே முடியாது. மண்ணு இல்லை அந்த ஐயாக்க உட்காந்துருக்கீங்க நீங்க, நாளைக்கு காலையில யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையில எப்படியெல்லாம் விளையாண்டுருக்கோம், எவ்வளவு சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த இளமையான வாழ்க்கையெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சே அப்படின்னு பண்ணி பண்ணீங்க. உங்களை அறியாம உங்க கண்ணுல ஒரு சுட்டு கண்ணி